குரு ஆசான் புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு கோடானுகோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பதிப்பை சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் வந்து செந்தில்குமரன். டாக்டரேட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரைனிங்ல இருக்கேன். துபாயில் இருக்கேன் 25 வருஷமா. 2002 இருந்து நம்ம ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர் சனாதன தர்மத்தினுடைய வேதங்கள், உபனிஷத்துகள் மற்றும் புராணங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமா வந்து ரிலீஜனை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து நவகிரகங்களையும் சித்ருகுப்தன் எப்படி வந்து கர்மத்தை எழுதுவார், எப்படி நவகிரகங்கள் ஒர்க் ஆகும், அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரிடிக்ஷனுக்கு மட்டும் நான் போவே இல்லை மேடம். அதில் ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா கற்றுக்கலான்னு சொல்லி 10-15 வருஷமா ட்ரை பண்ணுறப்போ, யூடியூப்ல தான் கற்றுக்க ட்ரை பண்ணுறப்போ எல்லாமே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நான் நினச்சேன் 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால் கற்றுக்க முடியாதுன்னு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காப்புல, அஸ்ட்ராலஜியில் வந்து ஏதோ அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காப்புல, அவர்கிட்ட நான் சின்சியராக கேட்டேன் போன வருடம். அப்போ வந்து டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும்னாரு. அப்போவே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இது கற்றுக்கவே முடியாது போல இருக்கு, இந்த ஜென்மத்தில் இல்லை போலகுதுன்னு நினச்சிருந்தேன். அப்படி இருந்தாலும் அடிக்கடி யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆச்சு மேடம். அப்போ தான் வந்து ராஜேஷனுடைய டிவி ப்ரோக்ராமில், யூடியூப் ப்ரோக்ராமில் நான் புதுவுடைய ஐயாவுனுடைய பேச்சு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யநாராயண் சாருனுடைய பேச்சும் கேட்டேன். அப்போவே ஆவலாயிடுச்சு. நான் 15-20 நாளுக்குள்ள ஜாதகம் கற்றுக்கலான்னு தான் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி நான் பேமெண்ட் அப்போவே பண்ணிட்டேன். அந்த பேமெண்ட் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த டிப்ளமோ கோர்சஸ், 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ், அதனுடைய ப்ரைஸுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் எல்லா மக்களும் கற்றுக்கக்கூடிய அளவு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ கூட சாதாரணமாக போய் பார்க்கலாமே, என்னதான் இருக்க போகுது, ஆனால் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு 5 கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்து கணிப்பு பண்ணுறப்போ வந்து அதெல்லாம் ஆமாம் ஆமான்னு எல்லாரும் சொல்கிறப்போ வந்து ரொம்ப 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 ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசிக் கிளாஸ் முடித்த பிறகு தான் எனக்கு நம்பிக்கை வந்து நம்மளாலையும் பண்ண முடியும், இன்னும் துல்லியமாக பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ ரொம்ப ஆர்வலாக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறப்போ பல தடவை வந்து என்னுடைய மென்டருங்கள், பேசிக் கிளாஸ் மென்டர் ஆகட்டும், அட்வான்ஸ் கிளாஸ் மென்டர் ஆகட்டும், நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள், பலனை பல பேர் கூறுங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பர்ஃபெக்ஷன் ஆன பிறகு தான் நான் பலன் பண்ணும். ஜாதகம் நிறைய இருந்தது என்கிட்ட, பார்த்துட்டு இருந்தேனே தவிர யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவு எனக்கு தைரியம் கிடையாது. நான் கரெக்டாக இல்லைன்னு நினச்சிருந்தேன், இன்னும் பர்ஃபெக்டாக ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் சின்னம்மாக்கு திடீர்னு அட்மிட் ஆனாங்க, அவங்களுக்கு வந்து கேன்சருன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் பெங்களூரில், அங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸாக, அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்ல விரும்பலை நான். அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக கேன்சர் இருக்குன்னு சொல்லி, ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட்டு பயோப்சி எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அன்னைக்கு தான் ஒரு கம்பல்ஷனில் என்னுடைய ஜாதகம் போட்டேன். ஆக்சுவலி என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய தாயினுடைய பாவகத்தையும், என்னுடைய தாய் மூலயமா இளைய சகோதர பாவகத்தையும், அப்புறம் அங்கேருந்து மார்பக பாவகத்தையும் பார்த்தேன். அதனுடைய மென்டரை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தப்போ எங்கள் சின்னம்மாக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய உயிர் போகிற அளவு பிரச்சனை இல்லை, அது வந்து தீரக்கூடிய ஒரு நோய் தான், ஒரு கேன்சர் மாதிரி காட்டலை. அப்போது நான் வந்து எப்படி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது சின்னம்மாக்கு, அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்கள கவனிக்கிறவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுருந்தேன். இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட சொல்லி வைப்பேன்னு எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் ஜாதகம் பார்த்தேன், அவங்களுக்கு கேன்சர் இல்லை, அது ஒரு கட்டியாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். நான் என் பெரியம்மா பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு கால் வருது அவங்கக்கிட்ட. என் பெரியம்மா பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டா, அவள் அந்த பக்கம் எடுக்கிறா, ஹாஸ்பிட்டல் டிக்ளேர் பண்ணிடுச்சு 4th grade, 4th stage ஆஃப் கேன்சர்னு சொல்லிட்டு டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அது கேட்டதுமே ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்லி 5 நிமிஷத்தில் அது கேன்சரு 4th stage சொன்னதுமே நம்பிக்கையே போயிடுச்சு, நம்ம தப்பாக பண்ணிட்டோம், இது நல்ல வேலை நம்ம வந்து எங்கள் சின்னம்மாக்கிட்ட சொல்லலை, மற்றவங்கக்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி நம்ம வெளியாட்கள் சொல்லி இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். மறுநாள் வந்து நான் வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்லலான்னு இருந்தேன், இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள் இது கரெக்டாக இருக்குமோ இல்லையோன்னு பாருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே 2 நாளில் வந்து குடும்பமே அழுதுருக்கு, நான் அழுதுருக்கேன், எங்கள் குடும்பமே அழுதுருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், பிரஸ்டே எடுத்துடணும், ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேரும் சொல்லலான்னு. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு வராங்க. 3வது நாள் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது கேன்சர் இல்லை, இது வெறும் கட்டி தான், இது தீரக்கூடியது, நீங்கள் அட்மிட் கூட ஆக வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம், மாத்திரை கொடுத்து நாங்கள் 3 மாதத்தில் நாங்கள் ட்ரீட் பண்ணிடுவோம்னு சொல்லி அனுப்பிச்சாங்க.
நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு எனக்கான சந்தோஷம் எங்க பெரியம்மா பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா அண்ணன் நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு 15 கிளாஸ், ரெண்டாவது கிளாஸ் 12 கிளாஸ், நாங்க 15-20 கிளாஸ் ஒரு 40 நாள் எஃபர்ட்டு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு சாதாரண மனிதன் அஸ்ட்ராலஜில இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுன்றத நீங்க பண்ணி காட்டினது வந்து ஆச்சரியம். நான் அந்த டிவி ப்ரோக்ராம்ல கேட்கறப்ப நம்மள எப்படி ஒரு 20 நாள்ல ஜாதகம் கத்துக்க முடியும், 50 நாள்ல எப்படி எக்ஸ்பர்ட் ஆக முடியும், இந்த இந்த ஜாதக கணிப்பு வந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாகிடுச்சு. எங்க குடும்பமே வியந்திருக்கு இப்போ. அது மட்டும் இல்லாம இன்னொரு என் ஃப்ரெண்டு வந்து அவருடைய ஜாதகத்தை அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து வேலை போற பிரச்சனை இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு செந்தில். ஆகஸ்ட் 28ஆம் தேதி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு வந்து 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் உஷாரா இருங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க, ஆபீஸ்ல என்ன வந்து யாரு பேசினாலும் உங்க பேச்சாலதான் உங்களுக்கு வேலை பிரச்சனை வரும், ஒரு 10 நாள் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். அவர் வந்து அந்த செப்டம்பர் 8ஆம் தேதி முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 9க்கு எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, செந்தில் பெரிய பிரச்சனை நடந்தது, அந்த நேரத்துல நான் கத்தி கூச்சல் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு வேலை போயிருக்கணும், நீங்க சொன்னதுனால நான் அமைதியா இருந்தேன். அந்த 9ஆம் தேதி வந்து எங்க சீனியர் பாஸ்ல இருந்து என்னோட ஆரம்ல இருந்து எல்லாம் வந்து பேசுறாங்க, எப்படி நீ இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண, எப்படி நீ சத்த போடாத இது பண்ணாம இருந்த, ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் பேங்க்லன்னு சொன்னாரு. அந்த ரெண்டு ப்ரிடிக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது இவ்வளவு நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் எல்லா ஆசிரியர்களுடைய உழைப்பும், அண்ட் அவ்வளவு சின்சியரா நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல கிளாஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் அங்க கத்துக்கணும்னு சொல்ற ஒரு முயற்சி, ஸ்கூல்ல நடத்துற அளவு ஒரு டிசிப்ளினான ஒரு கிளாஸ் நடத்தி எங்களை ஒரு ஜாதகராக்கி இருக்கீங்க, அதுக்கு உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புது விதமான கண்டுபிடிப்பு ஜாதகத்துல ஒரு நம்ம வந்து ஷட் தர்ஷன் சொல்லுவாங்க, அதுல தான் நம்ம என்டயர் சனாதன தர்மமே இருக்கு. அந்த ஷட் தர்ஷன் இல்லாம இப்ப வந்து ஒரு 7வது தர்ஷனமா புதுவுடைய ஐயா வந்து ஜாதகத்தை ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் அது சொல்லி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு எளிமையான ஒரு முறையை கொடுத்ததுனால 1000 கோடி மக்கள் இதனால உபயோகம் ஆக போறாங்க. ஃபியூச்சர் வந்து ஏபி வந்து ரொம்ப பெரிய பெரியதா வளரப்போகுது, அதுக்கு நம்ம எல்லாம் கூட இருக்க போறோம்னு நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு, பெரிய பெருமையா இருக்கு. இங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி, இங்கு சக மாணவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ஜாதகத்தை போட்டு காட்டினதுனால அந்த ஜாதகத்தை நீங்கள்லாம் போட்டு அலசி ஒரு ரீசர்ச் சென்டருக்கு வந்த மாதிரி, அஸ்ட்ராலஜி ரீசர்ச் சென்டருக்கு வந்த மாதிரி ரொம்ப நல்லா கத்துக்கணும் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி மேடம், உமா மேடம், சாந்தகுமார் சார், எல்லாரு பேரையும் சொல்லணும்னு ஆசை. எல்லாருக்கும் நான் பர்சனலாக கூட ஒரு மெசேஜ் போடுறேன் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.